ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அகாடமி யூபிஎஸ்சி சி சாட்டில் கேட்ட மேத் கொஸ்டினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி அவர் ஒரே விலையில ரெண்டு பொருளை விற்கிறாரு அப்படி விற்கும்போது ஒரு பொருளுக்கு பத்து பர்சன்ட் லாபமும் இன்னொரு பொருளுக்கு பத்து பர்சன்ட் நஷ்டமும் அவருக்கு கிடைக்குது இப்போ கேள்வி என்னென்னா ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷனில் அந்த வியாபாரிக்கு கிடைச்ச லாபம் அல்லது நஷ்டத்தோட பர்சன்டேஜ் என்ன இவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரே விலைக்கு விற்கக்கூடிய ரெண்டு பொருளுக்கு ஒரு பொருளுக்கு லாபமும் ஒரு பொருளுக்கு நஷ்டமும் அதுவும் பர்சன்டேஜ் சேமா இருந்ததுன்னா நான் இப்போ சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இது ஆல்வேஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்போது என்ன அர்த்தம்னா எக்ஸ்ன்றது என்னன்னா இங்கே கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் அதாவது டென் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்போது மைனஸ் டென் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் கிடைக்கும் அதாவது இதோட மீனிங் வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம் மைனஸ் ஒன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம் மைனஸ் ஒன் பர்சன்டேஜ்னா லாஸ் மைனஸ் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ ஹி சஃபர்ஸ் லாஸ் ஆஃப் ஒன் பர்சன்ட் அப்படி தான் அதுதான் இந்த கேள்விக்கான பதில் தட்ஸ் ஆல் ஃபார் மோர் ஷார்ட்கட் சக்தி அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ